ஹிந்தி திணிப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். ஹிந்தி திணிப்பை சென்னை தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு திமுக மாணவர் அணி சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஹிந்தி மாத நிறைவு விழா கொண்டாட்டம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தன. தற்பொழுது ஹிந்தி திணிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிக்கும் தேசிய மொழி என்ற அந்தஸ்தை வழங்கவில்லை என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு திமுக மாணவர் அணி சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பு தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிக்கும் தேசிய மொழி என்ற அந்தஸ்தை வழங்கவில்லை என்றும் சட்டம் இயற்றுதல், நீதித்துறை, தகவல் தொடர்பு போன்ற அலுவல் நோக்கங்களுக்காக மட்டுமே ஹிந்தி, ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி திணிப்பு தொடர்பாக திமுக மாணவர் அணி இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிக்கும் தேசிய மொழி என்ற அந்தஸ்தை வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் இயற்றுதல், நீதித்துறை, தகவல் தொடர்பு போன்ற அலுவல் நோக்கங்களுக்காக மட்டுமே ஹிந்தி, ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு திமுக மாணவர் அணி இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு திமுக மாணவர் அணி இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. பொதிகை என்னும் அழகிய பெயரை மாற்றி எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவதா என்றும் திமுக காட்டமாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஹிந்தி மாத கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிக்கும் தேசிய மொழி என்ற அந்தஸ்தை வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டம் இயற்றுதல், நீதித்துறை, தகவல் தொடர்பு போன்ற அலுவல் நோக்கங்களுக்காக மட்டுமே ஹிந்தி, ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு திமுக மாணவர் அணி சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், ஹிந்தி திணிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இன்றைய தினம் சென்னையில் உள்ள அந்த டிடி தமிழ் தொலைக்காட்சி வளாகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் அதில் ஆளுநர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் நேற்றைய தினம் தகவல் வெளியானது. அதில் சென்னை தொலைக்காட்சியின் பொன்விழா கொண்டாட்டங்களுடன் இணைந்து ஹிந்தி மாதம் நிறைவு விழா கொண்டாடப்படுவதாகவும் அதில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மாதம் கொண்டாடப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழிக்கும் தேசிய மொழி என்ற அந்தஸ்தை வழங்கவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீதித்துறை மற்றும் தகவல் தொடர்பு போன்ற அலுவல்
அலுவலுக்காக மட்டுமே இந்தி மற்றும் ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியா போன்ற பல்வேறு மொழிகள் பேசும் நாட்டில் இந்தி திருப்பீடு இந்திக்கு தனியிடம் அளிப்பதும், இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மனம் கொண்டாடப்படுவதும் பிற மொழிகளை சிறுமைப்படுத்தும் முயற்சியாகவே படுத்தப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இந்தி பேசாத மாநிலங்களில் இது போன்ற இந்தி மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்க்கலாம் என்றும், அல்லது ஒன்றிய அரசு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த விரும்பினால் அந்தந்த மாநிலங்களின் உள்ளூர் மொழிகளுக்கான மாத கொண்டாட்டங்களையும் அதே போல கொண்டாட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கருத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசு செம்மொழியாக அங்கீகரித்துள்ள அனைத்து மொழிகளின் சிறப்பையும் செழுமையும் கொண்டாட இதே போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அந்த சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் இன்றைய தினம் அந்த கொண்டாடப்பட உள்ள அந்த இந்தி திணிப்பு தொடர்பாக அதை கண்டித்து திமுக மாணவர்கள் சார்பில் ஒரு போராட்டமானது நடைபெற உள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், பொதிகை எனும் அழிய பெயரை மாற்றி தற்போது எரிகிற தீயில் எண்ணெய் ஊட்டும் செயலாக சென்னை தொலைக்காட்சியில் பொன்விழா கொண்டாட்டத்தோடு நடத்தப்பட உள்ள இந்தி மாத கொண்டாட்டங்களின் நிறைவிழாவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்து திமுக மாணவர்கள் சார்பில் இன்று மாலை 3 மணிக்கு அந்த சென்னை தொலைக்காட்சி, அதாவது சென்னை சிவானந்த சாலையில் உள்ள அந்த சென்னை தொலைக்காட்சி முன்பாக திமுக மாணவர்கள் சார்பில் மிக பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் திமுக மாணவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.